ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். நாக்குக்கு நல்ல காரசாரமாக நல்ல இதமாக சூடாக சுடு சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் சரி, ரசசாதம் இது மாதிரி கஞ்சி சாதம் சாப்பிட்றதுக்கு நல்ல சூப்பராக ஏற்ற மாதிரி ஒரு துவையல் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது என்ன துவையல்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் துவையல். ரொம்ப ஈஸியாகவும் ஒரு 5 நிமிஷம் போதும் இந்த துவையல் நம்ம செய்கிறதுக்கு. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா நமக்கே வந்து என்னடா சமைக்கலான்னு ஒரு யோசனை இருக்கும். அது மாதிரி இருக்கும்போது இல்லை ஒரு மாதிரி டயர்டில் நம்ம சமைக்கிறதுக்கு யோசிக்கிற நேரத்தில் இந்த துவையல் வந்து செஞ்சு கொடுங்க. அந்த துவையல் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரு ரசம் வச்சு கொடுத்தா கூட போதும், ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். நான் வந்து இந்த துவையலுக்காக ஒரு மூடி தேங்காவை சின்ன சின்ன பீசஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த தேங்காயை இதில் சேர்த்திடலாம். தேங்காயை சேர்த்திட்டு நான் வந்து இந்த துவையலுக்கு வரமிளகாய் வந்து நல்லா காரம் உரைக்கிற மாதிரி ஒரு 7-8 வரமிளகாய் சேர்த்துறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்திக்கோங்க. கண்டிப்பாக இந்த துவையலுக்கு சின்ன வெங்காயம் தேவை. சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் சேர்த்திடலாம். 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்திட்டு சின்ன துண்டு புளி சேர்த்திட்டோம்னா இந்த துவையல் வந்து சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்தி இது வந்து கொரகொரப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துடலாம். கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு தேவைப்பட்டால் நம்ம வந்து தண்ணி ஒரு 2-3 ஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கலாம். இல்லைன்னா நிறைய சேர்த்துட்டிங்கன்னா சட்னி ஆயிரும், துவையல் மாதிரி இருக்காது சட்னி மாதிரி ஆயிரும். அதனால் லைட்டாக தண்ணி சேர்த்திட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருக்கணும், அப்போ தான் வந்து துவையல் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம வந்து சுடு சுட சாதத்தோடு வச்சு சாப்பிடும் போது ஆஹா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.